அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு சிட்டி டூவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோட் வந்து அந்த ப்ரொமோல கான்செப்ட் தான் முக்கால்வாசி இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரொமோல வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு எபிசோட வந்து அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லிங் வந்து இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளோ நாள் ப்ரொமோ போடாமல் வச்சுருந்தாங்க, நேத்துன்னு பார்த்து அதிசயமாக வந்து ப்ரொமோ போட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த எபிசோட த்ரில்லிங் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னே சொல்ல முடியும். என்னாச்சுன்னா அதே மாதிரி தான் அந்த பிளான் பண்ண மாதிரி தான் வந்து கவின் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காரு. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து தர்மம் மாதிரி தான் இருக்குது. ஸோ தர்மாவான்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாரு. இன்னொரு பக்கம் யானைக்கு வந்து பயமாக இருக்கு, ஐயோ இவங்க வந்து தீவிரமாக இறங்கிட்டாங்க, இவங்க வந்து தர்மா வந்து கண்டுபிடிச்சா நம்ம பொழப்பாவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க மல்லிகாட்டை. அண்ட் மல்லிகா அந்த ரத்த வர்ற சீன்லாம் அதெல்லாம் வந்து மீரா அவங்க வந்து சமையல் நடிச்சிருந்தாங்க மீரா மேம். ஸோ அந்த கட்சிப்பில் வந்து தொடச்சதாக இருக்கட்டும், அந்த வெளியே வந்து அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவின் வந்து கௌரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. கௌரி அவங்க கால் பண்ணி இது மாதிரி இவங்க பிடிச்ச என்ன இப்படி பண்ணியிருக்காரு, திருப்பி கடத்த போகிறாராமே, அது பண்ணுறாராமே அப்படின்னு சொல்லிட்டு திட்டமும் அவருக்கு கௌரிக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா போட்டு வாங்குறதுக்காக நம்ம கவின் வந்து பண்ணியிருக்காரு. இது சொன்னால் கௌரி அம்மா வந்து போய் தர்மாட சொல்லுவாங்க, தர்மா வந்து வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே தர்மாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லவும் தர்மாவுக்கு வந்து கோபமாயிடுது. நான் இங்கே பிளான் பண்ணேன் அது இதுன்னு சொல்லவும் ஒரு பக்கம் திக்குனாயிருது, ஐயோ வெண்பாக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் தான் எபிசோட் வந்து முடிஞ்சு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ரவியையும் அதுக்கப்புறம் சிங்காரத்தையும் வச்சு ஒரு பிளான் போடுறாரு நம்ம கவின். இது மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்து வெண்பா வந்து கடத்த போகிறீங்க, கடத்ததுக்கப்புறம் வந்து நம்ம தர்மா வந்து காப்பாற்றலாம், என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து வெண்பாக்கே தெரியாத மாதிரி வந்து ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, அந்த தர்மா வந்து மாட்டிக்கிறாரா இல்லாட்டி ஏதாச்சும் வந்து பண்ணி தப்பிச்சிடறாரா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எப்படி சொல்ல தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.